விளாம்பழ ரசத்துக்கு தேவையான பொருட்கள். விளாம்பழ சத்து 1 ஸ்பூன், புளி, தக்காளி, பருப்பு தண்ணு, உப்பு, பெருங்காயம், மிளகு சீரகம், மஞ்சப்பொடி, மல்லி, ரசமிளகாய்பொடி. புளித்தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கணும். அப்புறம் இந்த விளாம்பழத்துடைய சதப்பை 1/2 ஸ்பூன் எடுத்து இதில் போட்டுக்கணும். இதில் போட்டுன்ட்டு தக்காளியும் இதில் போட்டுக்கணும். இதில் போட்டுன்ட்டு இது அடுப்பை பற்ற வச்சு இதை வந்து கொஞ்சம் வச்சுக்கணும். இதை வச்சதும் அது வந்து கொதிக்கணும். இப்போ வந்து அது 3 பூ போட்டு கொதிக்கிறது. கொதிக்கும்போது ரசமிளகா அப்படி 1 ஸ்பூன் போடணும், மிளகு சீரகம் கொஞ்சம், அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம், அப்புறம் மஞ்சப்பொடி. இது ரெண்டும் கொதிக்கணும் நல்லா. இது கொதிக்கிறது, கொதித்ததும் அந்த அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கும். போனதுக்கப்புறம் உப்பு போடணும். உப்பு போட்டதுக்கப்புறம் தெளிவாக பருப்பு தண்ணி ஊற்றணும். இப்போ வந்து பருப்பு தண்ணி எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ அது வந்து கொதிக்கக்கூடாது. கொதிக்காமல் நிறைய நுறையாக வரணும். நுறையாக வரும்போது நெய்யில் வந்து தாளிச்சு கொட்டி, இப்போ நுற வந்துடுது. கொத்தமல்லி தழையை போட்டோம். இதுக்கு நெய் 1/2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். காஞ்சதும் கடுகு போடுறேன். கடுகு போடுறதும் இதை வெடிக்கிறது. விளாம்பழ ரசம் ரெடி.